சர்வ்னரம் தவம் சர்வ்னிதம் சர்விப்பம் வந்தேகம் கணநாயகம் மூஷிகவனம் மோதகஸ்தமகவிளம்பிஷூரம் வாமூபமேரபுர வினவிநாயகப்பதனமஸ்தேல்வேல்ருகாச்சிவேருகணோரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசி பல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன மகேஷையர் மகேஷயர் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக பௌர்ணமி விசேஷமான இந்த துர்கா சப்தசதி பாராயணம் திருமணம் வரம்பேண்டி ஸ்வயம் வரா கலா பார்வதி ஜபம் இன்றைக்கி நம்ம இருக்கோம் நிறையா பேர் அதை ரொம்ப அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணி அவள் பேர் நட்சத்திரமெல்லாம் கொடுத்து நிறைய பேர் பூஜைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா இந்த மாதிரி நம்மளுடைய சென்ட்ரலில் பார்த்துட்டோயில் அப்படின்னு சொன்னால் வாரத்துக்கு இரண்டு விதமான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அழகாக வாங்கிக்கலாம் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் இந்த எண்ணுக்கு அது மட்டும் இல்லை அஸ்ட்ராலஜி ஸ்டார் அஸ்ட்ராலஜி மகேஷ் எஸ் ஸ்டார் அஸ்ட்ராலஜி பேட்ச் ஒன் முடிஞ்சது பேட்ச் டூ ஆரம்பம் நியூ கிளாஸ் பார்த்துட்டிங்கன்னா அதுலேயும் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க திருப்பி இன்னொரு டைம் மொத்தம் கிட்டத்தட்ட நாலு வகுப்புகள் வந்து இந்த ஸ்டார் அஸ்ட்ராலஜி வகுப்பு அதாவது பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்ட்ராலஜின்னு சொல்லும்போது முந்தையெல்லாம் பெரியவர்கள் வயதானவர்கள் இவங்க வருவாங்கன்னு ஆனால் நம்ம கிளாஸில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேருந்து இந்த அஸ்ட்ராலஜி கிளாஸை படிக்கிறாங்க அஸ்ட்ராலஜியே தெரியல அப்படின்னு சொன்னவாக கூட ரொம்ப அழகாக இதை படிக்கிறாங்க வரக்கூடிய முப்பதாம் தேதியிலிருந்து சிவசூத்திரம் இந்த சிவசூத்திரம் வந்து இந்த உலகத்தில் கார்மிக் வேர்ல்டு இந்த கர்ம உலகத்தின் ஞானத்தை பற்றிய அற்புதமான ஒரு விளக்கம் சிவசூத்திரம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கிளாஸ் நடக்கும் சார் நான் அதை தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துடைய இயக்கம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் வேதங்கள் வேதங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இறைவன் தந்து மனிதனுக்கு இருக்கக்கூடிய செய்திகள் அதாவது எப்படி இந்த உலகம் படைக்கப்பட்டது எப்படி இயங்கிறது அந்த இயக்கின் தன்மை என்ன இதை பற்றியெல்லாம் ரொம்ப அழகாக அந்த செஷனில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் நானும் ஜாயின் பண்ணோன்னு நினைக்கிறவா சேம் நம்பர் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு உங்களுடைய பெயர்களை பதிவு பண்ணிக்குவேன் முப்பதாம் தேதியிலேருந்து இந்த வகுப்பு வந்து ஆரம்பம் ஒரு வித்தியாசமான ஒரு வித்தியாசமான ஒரு லெக்சர் தான் இது இதில் எல்லாரும் கலந்து கொள்ளலாம் ஜூம் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் சரி இன்றைய தினத்தில் அதாவது ஆன்மீக டிப்ஸு ரொம்ப பயனுள்ள பல விஷயத்தை சொல்கிறீங்க சார் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி நிறையா சொல்லுங்கள் சார் எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க வீட்டில் வந்து ஒரு விதமான செழிப்பு ஏற்படுறதுக்கு என்ன பண்ணணும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீட்டுக்கு நடுவில் பிரம்மஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த இடத்துல சின்ன கோலம் போட்டுக்கோங்க அதற்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா இந்த தண்ணீர் சுட்டி இந்த தண்ணீர் சுட்டியில் தாமரை மற்ற இதழ்கள் அதாவது இலைகள் இருந்தாலும் சரி புஷ்பம் இருந்தாலும் சரி அந்த உருளியில் இந்த தண்ணி உருளியில் இதை வைத்து பாருங்கள் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த தண்ணி உருளியில் வைத்து பார்த்தாலே ஒரு பெரிய சந்தோஷமும் கூடி வரும் சரி இதுதான் இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் நேற்றைய தினத்தில் நம்ம கேட்ட கேள்விக்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம் அங்காள பரமேஸ்வரி இந்த அங்காள பரமேஸ்வரிங்கிறது ரொம்ப விசேஷகரமான ஆலயம் எங்கே இந்த ஆலயம் அப்படின்னு பார்த்துட்டா மேல்மலையனூர் நேற்று கேட்டிருந்தேன் அங்காள பரமேஸ்வரினுடைய விசேஷகரமான ஆலயம் எதுன்னு மேல்மலையனூர் ரொம்ப விசேஷகரமான ஆலயம் சரி இன்றைய உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லுவாள் இல்லையா பிள்ளையாக இருக்குது விசேஷகரமாக கொண்டாடுவாங்க இந்த சங்கடகர சதுர்த்தி வளர்பிரையா தேய்பிரியா எந்த பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி இது வளர்பிரையா தேய்பிரையா இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கள் நாளைக்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க ஒரு குருஜியிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராமா சுவாமி இந்த உலகம் வந்து நல்லதா கெட்டதா நல்லதும் கெட்டதும் நிறைஞ்சதா அப்படின்னு உடனே அப்போ அவர் சொன்னாராம் எல்லாமே நல்லது கெட்டது இருண்டுமே நிறைந்தது அப்படின்னு சொன்னாராம் நல்லது கெட்டது நிறைஞ்சதுன்னா ஏன் எல்லாருமே கெட்ட வாழவே இருந்துட்டு போட்டுமே எதுக்கு போய் நல்ல வாழாக இருக்கணும்னு அவசியம் என்ன அதான் கெட்டது அதில் இருந்துன்னு இருக்குல்ல அப்படின்னு சொன்னாரான் அப்போ சுவாமிஜி காலையிலேருந்து வெயிட் பண்ணி சரி அப்படியா இவர் சொல்கிறதெல்லாம் கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இருந்தாராம் சாயந்தரம் என்ன பண்ணாலாம் எல்லாருக்கும் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஆசிரமத்தில் இரவுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் கொடுப்பாங்களாம் கொடுக்கும்போது இவருக்கு மட்டும் கொஞ்சோண்டு அதில் சாணத்தை கழக்கி கொடு அப்படின்னு சொன்னாராம் இவர் என்ன பண்ணியிருக்கார் அந்த சாணத்தை கழக்கி கொடுத்ததுக்கப்புறம் எல்லோரும் இப்படி குடிக்கலா இருக்கிற ஆ என்ன இது இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாராம் அப்போ அவர் சொன்னாராம் ஏன்பா சாப்பிட வேண்டியது தானே சே என்னங்க என்னோடது மட்டும் இப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டோடனே அவர் சொன்னாரான் ஒரே பசுவுலேருந்தான் ரெண்டும் வருது நல்லது கெட்டது ரெண்டும் இருக்குது இல்லை சாப்பிடு அப்படின்னா உடனே ஐயோ இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம் கெட்டதுங்கிறது ஆகாது நல்லதுங்கிறது ஆகும் ஸோ ஆக இதை நம்ம பயன்படுத்தக்கூடாது நல்ல வழியிலேயே போகணும் அப்படின்னு எப்பவுமே இந்த ஆசிரமத்தில் சொல்லக்கூடிய இந்த குருமார்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான சில கருத்துக்கள்லாம் இருக்குது இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நல்ல வழியிலேயே செல்லணும் நல்லதே செய்யணுன்ற அற்புதமான கருத்து சரி இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா இன்றைக்கி நாள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தாதான் என் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியும் என் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சு நல்லது இல்லை சரியில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்குண்டான வழிபாடு முறைகள் நம்ம பார்த்துக்கொள்ள முடியும் சரி இன்றைய நாளை பஞ்சாங்க குறிப்புகளில் பார்ப்போமே இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபிரப வருஷம் வைகாசி மாதம் பன்னிரெண்டாம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் அனுஷம் இன்றைய திதி பௌர்ணமி மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை பின்பு பிரதமை சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி மேஷராசி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைக்கி பார்த்துட்டேன்னா மகாபரிவாலுடைய ஜெயந்தி அனுஷ நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமானது சரி இந்த தினத்தில் பௌர்ணமி இந்த பௌர்ணமி மட்டும் இல்லாத இன்றைக்கி சந்திர கிரகணம்னு சொல்லுவாள் இந்த சந்திர கிரகணம் பார்த்துட்டேன்னா எப்படி எந்த நேரத்துலேருந்து எந்த நேரம் வரைக்கும் தான் இப்போ நம்ம பஞ்சாங்க குறிப்புகளில் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்ரீ பிளவ மங்களகரமான வருஷம் வைகாசி மாதம் பனிரெண்டாம் தேதி இன்றைக்கி இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் புதன்கிழமை பிற்பகல் மூணு மணி பதினான்கு நிமிடத்திலிருந்து ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரைக்கும் அனுஷ நட்சத்திரம் இந்த அனுஷ நட்சத்திரத்தில் நிகழக்கூடிய கேது கிரகஸ்த சந்திர கிரகணம்னு சொல்லுவாங்க இந்த கேது கிரகஸ்த சந்திர கிரகணம் இந்தியாவில் அசாம் வங்காள தேசம் மணிப்பூர் மேகாலயா திரிபுரா இ இடங்களில் பார்த்துட்டிங்கன்னா சந்திரோதயத்துடன் சில நிமிடங்கள் இந்த பகுதியில் சந்திர கிரகணம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற இடங்களுக்கு தெரியாது அதனால் தோஷங்கள் இல்லை இந்த தோஷங்கள் இல்லை தெரியக்கூடிய இடங்களில் தோஷங்கள் இருக்குது மற்ற இடங்களில் தோஷங்கள் இல்லை இருப்பினும் எந்தெந்த நட்சத்திரக்காராக வந்து பிராயசித்தங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவா அதே மாதிரி பார்த்துட்டோயில் அப்படின்னு சொன்னால் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் அதே போன்று உத்திரட்டாதி அதே மாதிரி பூச நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்காரெல்லாம் பிராயஸ்தங்கள் பண்ணிக்கிறதும் அனுஷ நட்சத்திரத்துக்கு முன்னாடி அதாவது விசாகம் கேட்டை இவாலும் பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லும் சரி இன்றைய நாளில் இந்த சந்திர கிரகணம் நம்ம பகுதியில் தெரியாதுங்காட்டி அதை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாபம் குறிப்பில் பார்த்துட்டோம் இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுற வாழ்க்கு புது யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு உண்டான அற்புத பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பவர்களே நல்ல நாள் நிறைய விஷயங்கள்லாம் அனுகூலியமாக நடக்கும் சில காரியம் நமக்கு தெரிஞ்சது பல பேருக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்களில் சில இரிட்டேஷன்ஸ் ஃபீல் பண்ணுவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அது மாறிவிடும் சில நேரங்கள் நம்ம எதிர்த்தே பேசப்படாது இன்றைக்கி பேசவே போடாதுன்னு நினைச்சும்போது யாராவது டக்குன்னு பேசுவா டப்புன்னு அது பேசிவிடுவோம் அதுக்கப்புறம் ஆஹா பார்த்தியா இன்றைக்கி பேசக்கூடாதுன்னு நினைச்ச பேசிவிட்டோம் பார்த்தியா அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும் நல்ல நாள் தான் இருப்பினும் பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது சில முக்கிய முடிவுகள் கையெழுத்து தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கவனமாக எடுக்கணும் இன்றைய தினத்தில் மேஷராஜ் என்பர்கள் விவசாயம் பண்ணுறவர்களுக்கு அனுகூலியம் காய்கறி விற்பனை பண்ணின்ற வாழ்களுக்கு வெற்றிகள் உண்டு பெரிய ஃபேக்ட்ரி பெரிய ஃபவுண்ட்ரி வச்சுன்ட் இருக்கிற வாழ்களுக்கு வேலையாட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் திருமண தடைகள் ஏற்பட்டக்கூடிய விஷயங்களில் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மாறும் இன்றைய தேதியில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான் அற்புதமான எண் நான்கு நிறம் காவி ரிஷபராசி என்பர்களே ஒரு விஷயத்தை நம்ம சிந்தனை பண்ணினோன்னா அது நடக்கணும் நடக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா அது நிச்சயம் உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் திருமண சம்பந்தமாக தடைகள் ஏற்பட்டவளுக்கு திருப்பியும் நல்ல செய்திகளாக நிறையா விஷயங்கள் அனுகூலியமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவா இல்லை இந்த பார்ட்னர்லேருந்து நான் போய் திருப்பி வேறு எதாவது பண்ணணும்னு நினச்சின்னு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு நிறைய காலங்களில் நடக்காத விஷயங்கள்லாம் நடக்குங்க பண வரவுகள் கூடி வரும் முயற்சிகள் பல விஷயங்களை சிந்தனை செய்து மாற்றி அமைத்து யோசிப்பீங்க அது பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில நேரம் கோபித்துக் கொள்விங்க இந்த கோபித்துக்கொள்கிறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் உண்டு புதிய ஒரு கண்டுபிடிப்பு இந்த கண்டுபிடிப்பை வைத்து நான் அரசாங்கத்திட்ட காமிச்சேன் அதன் மூலமாக நான் இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்காக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு சர்வீஸ் ஓரியன்டாக வாழ்க்கை நிச்சயம் அது கைகூடு கூடிய சீக்கிரம் நல்ல பெயர்கள் கிடைக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராஜ் என்பர்கள் ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன் இது நடக்காது இது நடக்காது அப்படியாக்கும் இது இப்படியாக்கும் நெகட்டிவாக நிறையா விஷயங்கள் சொல்கிறவா மத்தியில் பாசிட்டிவாக திங்க் பண்ணி அந்த காரியத்தை வெற்றி கொண்டே ஆகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் சில நேரங்கள் இந்த தாழ்வு மனப்பான் மனசில் இப்படியாக்கும் அப்படியாக்கும் நிறைய யோசனைகள் உங்களுக்குள்ளே இருக்கும் அதை முதல்ல அதை ஒழிச்சோடணும் இதெல்லாம் விட்டுடணும் ரொம்ப ப்ராட் மைண்டடோடு திங்க் பண்ணுங்கள் பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் எடுத்த காரியத்தை வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறையா லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுப்பீங்க நிறைய விஷயங்கள் தெரிந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் விடாத உழைப்பு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி மியூசிக் படிச்சுட்டு இருக்கிறவா டான்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவா அதே மாதிரி அகாடமி வச்சுருக்கிறவங்க ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் நடத்தின்னு இருக்கிறவாளுக்கு நல்ல மேன்மை உண்டு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுர வழிபாடு விசேஷ வழிபாடுங்க மிதுனராசி என்பர்களே கடகராசி நேர்களே நிறைவான நாள் நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் எல்லா விஷயங்கள்லையும் பார்த்துட்டெல்லாம் ஒரு ஒரு விதமான காரண காரியத்துவத்தில் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டேன் இந்த காரணம் இருக்கா சரி இதை பண்ணுவோம் இதை காரணம் இருக்கா இதை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ரொம்ப நண்பராக இருப்பாள் ரொம்ப நன்னாக பேசின்னு இருப்பாள் ஆனால் அவளுடைய தொழில் அவளுடைய காரணம்னு வரும்போது விட்டு போயிடுவேன் நீங்கள் அப்படி இல்லை அந்த தொழிலில் இருக்கிற விஷயத்தெல்லாம் அப்புறம் தான் யோசிப்பேன் பாரு காரண காரியம் வரும்போது நகர்ந்து போயிட்டாலே ஏன் இப்படி இருக்க தெரியல எப்படி இப்படி மாறிட்டோம் அப்படிங்கிற யோசனைகள் உங்களுக்குள்ளே இருக்கும் அரசியலில் இருக்கிற வாழ்க்கு நல்ல முன்னேற்றம் உண்டுங்க புதிய பதவிகள்லாம் கிடைக்கும் முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயத்தில் ஒரு பிஸ்னஸில் நல்ல இந்த கூட்டு வந்து நல்லா போயின்னு இருக்கு இது மட்டும் நடந்தால் போதும் என் லைஃப்பில் செட்டில்டுன்னு நினைக்கக்கூடிய சில காரியங்கள்லாம் வெளியில் சொல்லாத விஷயங்கள்லாம் நிச்சயம் அனுகூலியமாகவும் கவலைப்பட வேண்டியதில்லை என்ற தினத்துக்குண்டான அதிருஷ்

அதே சமயத்தில் சில நேரம் யதார்த்த மறதி இதை நம்ம பண்ணணும் ஆட்டாடா இதை விட்டுவிட்டோமே இதை பண்ணவே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை எங்கேயும் கொண்டு போகிறதா அறவே தவிர்த்துக்கிறது நல்லது திருமண காரியங்கள் கூடி வரும் சகோதர சகோதரருக்கு வேலை படிப்பு படிப்புக்குண்டான செலவு அல்லது அவளுக்கு தேவையான விஷயங்கள் தாய் தந்தையாருக்கு உங்களால் முடிஞ்ச நிறைய உதவிகள் எடுத்து பண்ணுவேல் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் கருணீலங்க வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடு கண்ணிராசி என்பர்களே மேன்மை வயக்கக்கூடிய நல்ல நாள் சில விஷயங்கள்லாம் யதார்த்த கோபங்கள்னு சொல்லுவாங்க ஏன்னா செவ்வாயுடைய பார்வை இருக்கங்காட்டி சின்ன சின்ன விஷயத்தில் டப்பு டப்புன்னு கோபப்படுறது டப்பு டப்புன்னு யோசிக்கிறது இந்த மாதிரி எண்ணங்கள் குழந்தை வரம் எதிர்பார்த்துன்னு இருக்கிற வாழ்க்கைக்கு நல்ல செய்திகள் உண்டு ரொம்ப நாளாக வீட்டில் பிரச்சனை சார் வாழை நானும் பேசிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்னவா கூட பேசிப்பாள் பிரிந்தவா ஒன்று சிறுவா நல்ல இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கலாம் இதெல்லாம் நம்ம பண்ணலையே இதெல்லாம் மிஸ்டேக் நம்ம கூட இருந்தவா இதெல்லாம் நமக்கு சொல்லியே கொடுக்கல அப்படிங்கிற சில எண்ணங்கள்லாம் நமக்கு தோணும் கொஞ்ச நேரத்தில் அதை மாற்றிக்கணுங்கிற விஷயங்கள்லாம் தோணும் நிறைய பிஸ்னஸ் எல்லாம் எடுத்து இருக்கிற வாழ்க்கைக்கு அனுகூலியம் உண்டு பண சம்மந்தமான விஷயங்களில் கவனம் என்பது தேவை யாரையும் நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைக்கும்போது ஒன்றுக்கு நூறு முறை யோசிக்கணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம் இந்த பிஸ்னஸில் நாலு பேர் நாலு விதமா இருப்பார் எல்லாத்தையும் சகிச்சுண்டு போய்க்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் சில நேரம் பட்டடத்திலேயே படும்னு சொல்லுவாள் ரொம்ப கவனம் என்பதும் தேவை அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று தினம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடுங்க கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு துளாராசி அன்பர்களே சில காரியங்கள் நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சோம்னா சிரமப்பட்டு செஞ்சு அதுக்கு ஒரு பலன் கிடச்சுன்னா அதில் ஒரு சந்தோஷம் இருக்குங்க ஒரு சில காரியம் யதார்த்தமாக யாராவது மூலம் நமக்கு நடந்ததுன்னா அதில் இன்னும் சந்தோஷம் இருக்கும் அதே சமயம் ஒரு சில காரியம் யோகமாக நம்ம போகிறதுக்கு முன்னாடியே உழைப்பும் இருந்து அந்த காரியமும் பாதிக்கு பாதி வேகமாக நடந்ததுன்னா அதுதான் யோகம்னு சொல்கிறது அந்த யோகமாக இன்றைக்கு பல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு பண வரவை சம்மந்தமான விஷயங்கள் எடுத்து பண்ணுங்கள் சில நேரம் எதார்த்த டென்ஷன்லாம் இருக்கும் அதெல்லாம் அந்த பக்கம் தூக்கி போட்டு பெரிய வெள்ள சட்டையில் லேசாக கருப்பு புள்ளி இருக்கிறது விஷயம் விஷயந்தானே அது பெருசாக நீங்கள் யோசிக்க வேண்டாம் நிறையா நல்ல காரியங்கள் நடக்கும் முயற்சி செய்யுங்க நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் விரும்பின உணவை அழகாக வாங்கி ரசித்து சாப்பிடக்கூடிய தினமாக இருக்கும் இல்லை செய்து சே சாப்பிடக்கூடிய தினமாக இருக்கும் அதே சமயத்தில் உணவு சம்மந்தமாக ஹோட்டல் வச்சுன்னு இருக்கிற ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவர்களுக்கெல்லாம் இன்னும் நிறையா இது அழகாக பண்ணணும் இனிமேல் ஒரு பிஸ்னஸை வேறு விதத்தில் நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள்லாம் மனசில் வரும் சில பேர் கவலைப்பட்டுருப்பா சில பேர் இந்த கவலைகள்லேயும் இப்போ இந்த விஷயம் நம்மளுக்கு புரிய வந்தது இதுலேருந்து மாற்றங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு யோசனைகள் உங்களுக்குள்ளே தோணும் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்க ஃபினான்ஸ் சம்மந்தமான டிபார்ட்ல இருந்துன்னு இருக்கிறவங்க வேறு ஏதாவது இதுக்கு மாறலாமா மேனேஜ்மெண்ட்டுக்காக மாறலாமா வேறு ஏதாவது நம்ம மாற்றலாமா அதற்குண்டான படிக்கணுமே அப்படிங்கிற யோசனைகள் வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடுங்க வெற்றி வழிபாடு விச்சயராசி என்பர்களே ஒரு சில காரியங்கள்லாம் நம்ம பண்ணும்போது கவனித்து 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 அந்த காரியத்தை பண்ணுவேன் இது சக்ஸஸ் ஆகணும் இது நடக்கணும் இது நடந்ததுன்னா இன்னும் நல்லா முன்னேறுவோம் இது நடந்ததுன்னா இன்னும் வெற்றியாகும் அப்படிங்கிற நிறைய விஷயத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க நல்ல பலன்களும் கூடி வரும் சில நேரங்கள் கோபித்துக்கொள்கிறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி ஒரு சில காரியங்கள்லாம் ரொம்ப வேகமாக இருக்கும் ஒரு சில காரியங்கள் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ரெண்டுமே அக்செப்ட் பண்ணுங்கள் என்ன நடக்கிறது பாருங்கள் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக ஒரு குத்துருக்கமான காரியங்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகளில் பெரியவங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் சில காரியத்தை பண்ணிக்கோங்க அதே மாதிரி படிப்பு சம்மந்தமான விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலியம் உண்டு நிறையா இந்த லாங்குவேஜ் கற்றுக்கணும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இதை கற்றுக்கணும் அப்படிங்கிற பல விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் கணவன் மனைவி கிடைக்கிற சில கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க தனுர் ராசி என்பர்களே ஆதாயமில்லாத எந்த காரியத்தும் பண்ண மாட்டேன் அப்புறம் பார்த்துப்போம் நமக்கு முந்தையெல்லாம் ஃப்ரீயாக பண்ணி 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 என்ன மிச்சம் இருக்குது அப்படியெல்லாம் கிடையாதுங்க இனிமேல் ஏதாவது பிரயோஜனமாகும் நமக்காக கிடையாது எனக்காக கிடையாது என் குழந்தைகளுக்கு பின்னாடி வர சந்தளுக்கு ஏதேனும் நம்ம வாங்கணும் எப்போவுமே வீட்டில் இப்போ வீடு வாங்குவோம் அதை வாங்குவோம் இதை வாங்குவோம்னு சொல்லும்போது அப்போதைக்கு ச என்னப்பா இவ்வளோ தொல்லை கொடுக்குறாரு அதுக்கப்புறம் பார்த்துட்டுலாம் வாங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் நினச்சா கூட நம்ம வாங்க முடியாது ஏதோ அப்போ வாங்கி போட்டுவிட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த மாதிரி தாங்க ஸோ சில விஷயங்கள் பார்த்துட்டேன்னா இந்த விரயம் கூட நல்ல சுப விரயமாக அமையக்கூடிய வாய்ப்புகளே ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கி நட்சத்திரம் விரய நட்சத்திரமாக இருக்குது இந்த விரயங்கள் ஆகும் ஆனால் விரயமாக ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவா ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும் மருத்துவமனையில் இருக்கிறவா வீடு திரும்புறதுக்குன்னால் வாய்ப்புகள் இருக்கு பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவா எண்ணிய காரியங்கள் வேலை வாய்ப்பில் உங்களுக்கு கச்சிதமாக முடியும் கடன் சம்பந்தமான உபாதைகளை உடனே தீர்க்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் சிலர் சில விஷயத்தை பற்றி பேசுவோம் அதை அவங்களுக்குள்ள ஒப்பீடு பார்ப்பேன் சந்தேகங்களை அறவே விட்டுருவோம் உத்ராட நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை சில விஷயங்களில் தந்தை தாய் அதே மாதிரி வயசான வாழை வந்து கவனிச்சுக்கணும் இன்றைய தினத்தில் தனுராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு மகர ராசி நிறையா நல்ல காரியங்கள் நடக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றியாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து பார்த்து பண்ணுவேன் இன்ஜினியராக இருந்துகிட்டு டாக்டராக இருந்துகிட்டு மேலும் அதை படுத்தி படிச்சின்னு இருக்கிற வாழ்க்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவா திருப்பியும் ஒரு சான்ஸ் கிடச்சதுன்னா நம்ம வந்து இங்கேயே நம்ம எல்லா காரியத்தையும் ஆரம்பிப்போம் நம்ம அங்கே வேலை பண்ணது போகும் இல்லைனா வேறு எங்கேயாவது மைக்ரேட் ஆகும் அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் மனசில் ஒரு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறமஞ்சல் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு அம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராஜ் என்பர்களே நிறையா காரியங்கள் உங்களுக்கு அனுகூலியமாக இருக்கும் பரீட்சை எழுதக்கூடிய வாழ்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற வாழ்க்கெல்லாம் நல்ல சிறப்பான வாய்ப்புகள் தேடி வரும் ஐடியில் ஒர்க் பண்ணுறவா இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடம் ஆரோன நினைச்சுருக்க வாழ்க்கை நல்ல வெற்றிகள் இருக்குது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கலாம் பெரிய பெரிய பொறுப்புகள் இருந்துகிட்டு இருக்க வாழ்க்கைக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு மரம் சம்மந்தமாக கார்பெண்டிங் சம்மந்தமாக இரும்பு சம்மந்தமாக வாகன ஷோரூம் இருக்கிற வாழ்க்கெல்லாம் நல்ல வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான பிரயாணத்தை பற்றி நிறையா இனி எதிர்காலத்தில் செஞ்சிப்பேன் இந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணியாச்சு வேறு ஏதாவது ஸ்டேட்டில் நம்ம எதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் பிஸ்னஸை பெருசாகிறதுக்கு யோசனைகள் அப்பப்போ மனசில் இருந்துருக்கும் இருக்கும் சில நேரங்கள் உடல் சம்பந்தமான அக்கறையும் உபாதைகளும் சில நேரம் பயத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் என்ற தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க மீனராசி என்பர்களே நிறையா விஷயங்களில் பரிசுகள் வந்து குவியக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு சில காரியங்களில் நன்மையாக நடக்கிறதுக்குள்ளதாக இருக்கும் அப்பப்பா நாலஞ்சு நாளாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்தது இப்போ எதார்த்தமாக தைரியமாக இருக்கலாங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில நேரங்கள் கருத்து வேறுபாடுகள் நடக்கக்கூடியதாக இருக்கும் பண விஷயங்களில் சில பேர் உங்களை பற்றி முன்னாடி ஒன்று பேசுவோம் பின்னாடி ஒன்று சொல்லிட்டு இருப்போம் அதை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க பின்னாடி சொன்ன விஷயத்தை காதலியாக வாங்காதீங்க உங்கள் எதிர்க்க சொன்ன விஷயத்தை கன்சிடர் பண்ணுங்க மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை எதையுமே தைரியமாக எடுத்து பண்ணால் நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றி ஆகிறதுக்குள்ளான சூழ்நிலைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நம்பின வாழ்களுக்கு எல்லா காரியங்களும் எடுத்து பண்ணுங்க அதன் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருந்துருக்கும் தான தர்மங்கள் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நடக்கும் கடன் சம்பந்தமான தொல்லைகளை முதலே அறவே தீர்க்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் சில விஷயங்கள் ஃபினான்ஷியலாக அழகாக மேனேஜ் பண்ணினீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு சுலபமாக இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு பனிரெண்டு உண்டான பலாபலங்கள் பார்த்துட்டோம் அது ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லா மனிதருக்கும் எதார்த்தமாக அவங்க கேட்கக்கூடிய ஒரே விஷயம் சார் பொருளாதாரம் மேம்படணும் பொருளாதாரம் மேம்படணும் இதற்காக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப உபயோகமாக இருக்கும் பொருளாதாரம் இருந்துட்டாலே எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் சார் அப்படின்னு ஒவ்வொருத்தராக கேட்டுருக்கா நம்ம ஒவ்வொருத்தர் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் இந்த பொருளாதாரத்தை பற்றி இருந்துகிட்டு பொருளாதாரத்தை பலப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நமக்கு செல்வத்தை அள்ளி அள்ளி தரக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்துட்டான்னா ஸ்ரீனிவாச பெருமாள் இன்னொன்று பார்த்துட்டல் அப்படின்னு பார்த்துட்டேன்னா குபேரர் ஆக குபேரரையும் ஸ்ரீனிவாச பெருமாளையும் மனசார வேண்டிக்கணும் இன்றைக்கி ஒரு அற்புதமான விஷயத்தை நான் சொல்லித்தரப்போகிறேன் நம்ம ஏற்கனவே ஆன்மீக தகவலில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அந்த வெள்ளை குதிரை இந்த வெள்ளை குதிரை படம் நிறைய பேர் வாங்கி வச்சுருக்காங்க வச்சுருந்தால் ரொம்ப விசேஷம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அந்த வெள்ளை குதிரையே மனசில் நினச்சிக்கணும் அதே மாதிரி குபேரர் இந்த குபேரர் படத்தையும் மனசில் வேண்டிக்கணும் இல்லை குபேரர் படம் இருந்தாலும் சரி ரெண்டு விளக்கை வீட்டில் எழுத்தி வச்சுட்டு ஓம் லக்ஷ்மி சாம்ராஜ்ய தாயகாய நமக ஓம் லக்ஷ்மி சாம்ராஜ்ய தாயகாய நமக இந்த மந்திரத்தை ஜபித்து பாருங்க நல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம ஆன்மீக தகவல் நிறைய பேர் கணக்குலையே எண்ண முடியாத மாதிரி எல்லா நாடுகளிலிருந்தும் எனக்கு வந்து இமெயில் மூலமாக அதே மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்கும்போது அவ சொல்லக்கூடிய விஷயம் சார் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன் என் குடும்பம் மேன்மை மேன்மைப்படுறத்துக்காக நீங்கள் சொல்லுற எல்லா விஷயத்தையும் நான் பண்ணுறேன் சார் முந்திருந்ததுக்கு எவ்வளவோ தேவையில்லை எத்தனையோ தேவையில்லை எத்தனையோ தேவைன்னு நிறைய பேரை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் திருப்பியும் சொல்கிறேன் இப்போ நான் சொன்ன விஷயம் எனக்காக கிடையாது உங்களுக்காக ஒவ்வொரு தனி மனிதரும் இந்த உலகத்தில் சிரமம் இல்லாமல் இருக்கணும் இறைவனுடைய அனுகிரகம் என்றைக்குமே வரணும் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆன்மீக தகவல் நம்ம ஆரம்பித்தோம் இந்த ஆன்மீக தகவல் ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயம் யாருமே நம்ம பண்ணலை எந்த நிகழ்ச்சிகளுமே இல்லை ஆனால் இன்றைக்கி ஏராளமான ஆன்மீக தகவல் விஷயங்கள் இருக்குது இது கர கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நம்ம நினச்சிண்டு இன்றைக்கி நம்ம சொன்ன இந்த வழிபாடு இந்த மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம் ஆத்மாத்தமாக டெய்லி இதை ஜபிச்சு பாருங்கள் பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ளே ஏற்படும் பொழுது அந்த ஏற்பட்ட சந்தோஷம் அந்த சந்தோஷம் நீங்கள் நீங்கள் அடுத்த நிகழ்ச்சியிலையோ அது அடுத்த நிகழ்ச்சியிலையோ நீங்கள் பார்த்து இன்னொரு பூஜை எடுத்து பண்ணும் பொழுது அது இன்னும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சரி இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் அற்புதமான சில விஷயங்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாத் மகேஷ் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா நன்றி